வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின நல்லுள்ளங்களுக்கும் தொடர்ந்து எங்களோட வீடியோவை தவறாமல் பார்த்துட்ருக்கிற நல்லுள்ளங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட் 1 வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலை சுற்றி வர பாதையில் தான் கிரிவல பாதையில் போயிட்டுருக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அக்டோபர் 23 கிருத்திகை தினம் வந்தது. அப்போ தான் வந்து மறுபடியும் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நாங்கள் போனோம். அந்த வீடியோவை தான் வந்து இனிமேல் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் அந்த பழைய வீடியோவில் இருந்து நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் டைரெக்டாகவே. இப்போ எடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிளம்பி வர்றது தான். பார்த்திங்கன்னா வந்து காலையில் 10 மணிக்கு தான் வந்து இங்கே வந்து ரீச் ஆனோம். நான் போன தடவையே சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, ரெண்டு பக்கம் பாதை இருக்குதுன்னு. இந்த பக்கம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வலது பக்கம் பாலம் வழியாக நம்ம நடந்து போகிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க. இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் வந்து பார்த்திங்க அப்படி கடத்தெருவு வழியாக வந்து நடந்து வந்துட்டுருக்குறோம். அந்த இடத்துலேருந்து நாம் வந்து போன தடவை வந்த பாலம் வழியாக வந்ததை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. கடத்தெருவு வழியாக வரும்போது வந்து நிறைய கடைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பக்கம் வந்து வெறும் ரோடு மட்டும்தான் இருந்தது. போன தடவையே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஆடுக்குது. நிறைய பேர் பார்க்காத ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் வந்து கடைசியில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நேராக வந்து கீழ் அடிவாரத்தில் இருக்க முடி காணிக்க செலுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து பாருங்கள், உள்ளே வந்த உடனே வந்து நம்ம வந்து சீட் ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். அதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. அது தமிழக அரசே வந்து சொல்லியிருக்கிறாங்க, முடி காணிக்க செலுத்துகிற இடத்துக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுக்குற சீட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நாம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து வந்து முடி காணிக்க செலுத்திக்கலாம். இப்போ அதில் வந்து பக்தர்களோட கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் காலையில் டைமுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் கிருத்திகை தினத்தனைக்கெலாம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். ஸோ அப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. இப்போ நீங்கள் அது முடி காணிக்க செலுத்தினதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் அந்த அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதையும் நாங்கள் போய் பார்த்தோம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரதுக்காக தான், அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நம்ம மறுபடியும் உள்ளே போயிருந்தேன் நான். இப்போ நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் நான் பார்த்துருக்குறேன் நான். கொஞ்சம் நல்லா இருந்தது. இடமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தது, எல்லாம் சுத்தமாக இருந்தது. அதுதான் விஷயமே. இப்போ அதிலேருந்து நாங்கள் டக்குனா வெளியில் வந்துட்டு சரவண பொய்கையில் வந்து குளிக்கணும். இப்போ இந்த இடம் தான் வந்து லாக்டவுன் டைமில் லாக் பண்ணியிருந்தது, பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ அந்த இடத்துல இருந்து முடி எடுக்கிற காணிக்க செலுத்துகிற இடத்துலேருந்து சரவண பொய்கையும் வந்து இலவசமாக நம்ம வந்து குளிச்சுக்கலாம். அங்கேயும் வந்து எங்கள் யாருக்கும் எங்கேயுமே பணம் தர தேவையில்லை. அங்கே வந்து முடி காணிக்க செலுத்தினவங்களும் சரி, இல்லை வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டு இருக்கவங்களும் சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்கேயே வந்து சரவண பொய்கையிலே வந்து குளிச்சுட்டு கூட மறுபடியும் வந்து கோயிலுக்கு அடிவாரத்துக்கு வந்து நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ வந்து அடிவாரத்தில் இருக்கிற வந்து மயில் வாகனத்தோடு சேர்த்து இதில் வந்து இருக்கிறாரு. கீழ்மலையில் மயில் வாகனத்தில் இருக்கிறாரு. நக்கீரர் பாடின பாட்டிலேயே வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து ஆதிக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையை சுற்றி இருக்கிற ஊர் பேர் எல்லாமே திரு ஆவினன் குடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகருக்கு வந்து ராஜ அலங்காரம், வேடன் அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரம், பாலசுப்பிரமணியர் அலங்காரம்னு சொல்லிட்டு 4 விதமான அலங்காரங்கள்லாம் வந்து இதில் வந்து சுட்டுவாங்க இவரை. இந்த கோயிலுக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல என்ட்ரு ஆன உடனே வந்து இடது பக்கத்தில் வந்து பிள்ளையார் சிலை இருக்கும். அந்த பிள்ளையாரை வந்து வழங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு தெய்வங்களோட சிலைகளும் இருக்குது. அது கோயிலை சுற்றிலும் நம்ம அதுக்குள்ளார வந்துட்டு நாங்கள் உள்ளே நுழையும் போதே வந்து கூட்டங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கோயிலையெல்லாம் சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். அந்த இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரகாரத்தை சுற்றிலும் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டுருக்கும்போதே. இதில் வந்து முருகரோட அலங்காரம் வந்து இதுலேயே காமிச்சிருந்தாங்க. அப்போ தான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டேன் நான். இதை வந்து ஆதிக்கோயில்னே சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த இடத்த வந்து திரு ஆவினன் குடின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இடத்த தான் அந்த டீட்டெயிலாக வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன் நான். இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க, 4 அலங்காரங்கள் வந்து பண்ணுவோம் முருகருக்கு, அது நல்ல விசேஷமாக இருக்கும். இங்கே கும்பிட்டுட்டு தான் அடிவாரத்தில் கும்பிட்டுட்டு தான் வந்து மேலே வந்து பாதையில் வந்து போவாங்க. ஒன்று கிரிவல பாதை, இல்லைன்னா பிஞ்சில், இல்லைன்னா ட்ரெயினில், இல்லைன்னா யானைப்பாதை. அந்த மாதிரி வந்து 4 பாதைகளில் வந்து படியின் மூலமாகவும் வந்து ஏறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொன்னாங்க. அதுதான் வந்து போன வீடியோவிலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் நான்.
போன வீடியோவில் வந்து கிரிவல பாதை மூலமாக போனோம். இந்த தடவை வந்து எந்த பாதையில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அங்கே போகும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல சூழ்நிலை, நான் அதை பொறுத்து நான் சொல்கிறேன். நான் இப்போ இங்கே இருக்கிற தெய்வங்கள்லாம் ஒன் பை ஒன்று வணங்கிட்டு வந்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து யானைப்பாதை வழியாக தான் போனோம். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுனால அந்த அலோவ் பண்ணலை, அதனால் நேராக வந்து யானைப்பாதை வழியாக போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒருத்தர்கிட்ட நான் விசாரிச்சும்போது அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து 1500 உயரத்தில் வந்து முருகர் வந்து இருக்காராமா, இது வந்து அவருக்கு வந்து மூன்றாம் படை வீடாமா, ஆறுபடை வீட்டில் இது மூணாம் படை வீடு, அதுவும் பாலதண்டாயுத பாணின்னு தான் வந்து இங்கே வந்து அழைக்கப்படுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எவ்வளோ நிழலாக வந்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க குட்டி பசங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த கோயில் வந்து இடும்பர் கோயில். இடும்பர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி வரலாறே இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடும்பர் சிலையை இந்த சிலையை வந்து பூஜித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடைய திறக்கிறாங்களாமா, ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் வந்து இடும்பர் வந்து அப்போயே வந்து சக்தியையும் சிவகிரிங்கிற ரெண்டு மலையையும் வந்து சுமந்துட்டு வந்த பழனியில் வந்து ஓய்வெடுத்தாருங்களாமா. அப்போ தான் வந்து முருகர் வந்து முருகரை இங்கே பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கோவப்பட்டு முருகர்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கிறார் இடும்பர். இந்த சண்டையில் வந்து இடும்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தோத்துட்டார், முருகர் தான் வந்து ஜெயிச்சிட்டார். அதிலிருந்து இந்த இவர் வந்து தோத்துட்டார், அதிலிருந்து வந்து முருக பக்தராகவும் ஆயிட்டார். அதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து முருகருக்காக ரெண்டு பக்கம் மலையை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து காவடி மாதிரி தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அது வந்து முருகருக்கு வந்து இங்கே காவடி தூக்கிட்டு வந்தால் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து இதில் வந்து புராணத்திலே வந்து சொல்லியிருக்கிறாங்கம்மா. அதனால தான் வந்து காவடியெல்லாம் தூக்கிட்டு சுமந்துட்டுருக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக இது வரலாறு தாங்க, உண்மையான வரலாறுங்களாம்மா. இப்போ இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இடும்பர் கோவில் தாங்க. அந்த இடும்பர் கோவிலுக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணு சிலைகள்லாம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பைரவர் சிலை, அதுக்கப்புறமேட்டுக்கு கடம்பரோடது, அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய புளிய மரம் இருக்குதுங்க. அந்த புளிய மரம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு, நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வழியாக வந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு இடும்பர் கோயில்னு சொல்லி அந்த பக்கமும் ஒரு ஏரம் போட்டு வழின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம யானை பாதையை வழியாக வரும்போதும் நமக்கு இடும்பர் கோயில்னு சொல்லி பெருசாக போட்டிருந்தாங்க. ஸோ எந்த பக்கம் வந்தாலும் இடும்பர் கோயில் சன்னதியை வந்து நம்ம கும்பிட்டுட்டு தான் வந்து மேலே போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான புராணத்தை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இங்கே காலையிலேயே வந்து இவருக்கு பூஜை நடத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அங்கே வந்து நடையே திறப்பாங்க, மேலே வந்து கோயிலில் நடை திறப்பார்கள். பாருங்கள் இதில் வந்து புளிய மரம் இங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதில் பெரிய புளிய மரம் இந்த இடத்துல இது, அதனால் ஸ்பெஷலாகவே நான் எடுத்து நான் போட்டேன் இப்போ பழனிமலை வந்தடைஞ்சாச்சுங்க. வந்த உடனே வானத்தை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து முருகர் வந்து பழனி வந்ததுக்கான புராணக்கதைகள்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நாரதர் வந்து ஞானப்பழத்தை கொண்டு வந்து ரெண்டு பேர்த்தில் யாருக்கு வேணும்னு கேட்டு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில் யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்க, அதனால தான் என்ன பிரச்சனை வந்து இந்த நாரதர் பண்ணின கழகத்தினால தான் வந்தது தான் வந்து இங்கே கோபப்பட்டு ஆண்டி கோலத்தில் வந்து நின்னார் இங்கே, அதனால தான் வந்து இங்கே பழனிமலை தோன்றியது. இதுவும் வந்து புராண காலத்தில் வந்திருக்கிற வரலாறு தாங்க. நண்பர்களே, அடுத்தது வந்து நம்ம வந்து முருகரை வந்து தரிசிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா போகர்னு ஒரு சக்தி வாய்ந்த சித்தரோட கோயிலுக்குள்ளே தான் வந்து நம்ம போக போகிறோம். ஏன்னா அதிலிருந்து வலது பக்கத்துலேயே இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமா சக்திகள்லாம் கையாளக்கூடியவர். இவர் வந்து முருகர் மேலே ரொம்ப பாசமாக இருந்து அவர் மேலே ரொம்ப பக்தியாக இருந்து சிலை வடிவைக்கணும்னு வந்து யோசித்தார். அதனால வந்து பழனிமலையில் இருந்து ரொம்ப வருஷம் தவம் புரிஞ்சு சிலை வடித்து ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதனால் வந்து அன்னை பார்வதி, அகத்தியர், முருகர் இவங்க மூணு பேர்த்துக்கிட்டேயும் வந்து
பர்மிஷன் வாங்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4000 வகை மூலிகைகளையும் சரி 81 சித்த போகங்களை வச்சு சிலை வடிச்சிருக்கிறாருங்க. இது வந்து முருகர் மேலே கொண்ட அதீத பக்தினால் வந்து இந்த சிலை அடித்தார். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழனியில் இருக்கிற முருகர் சிலையை விட இது ஒரு வித்தியாசமான சிலையாக தான் இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போகரோட சன்னதி தாங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போது முருகர் தரிசனம் போகர் தரிசனம்லாம் முடிச்சிட்டிங்க, மதியம் வந்து அன்னதானம் அங்கேயே வந்து கோயில்லையே வந்து வழங்குறாங்க. அன்னதானம்லாம் சாப்பிட்டு ஓய்வு நல்லா ஓய்வு எடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்க ரதத்தை தேர் வந்து இழுப்பாங்க. ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்களாமா, அந்த மாதிரி தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கத்தேர் ரதம் இழுக்கிறதுக்கு வந்து 2000 ரூபா வந்து பதிவு கட்டணம் நம்ம பண்ணணும். அங்கே இருக்கிற அலுவலகத்திலேயே போய் நம்ம பண்ணலாம். இதுதான் வந்து காலைய ஈவினிங் வந்து 7 மணிக்கு வந்து தேர் வந்து இழுப்பாங்க. கரெக்டாக வந்து 6:40 கீழே இடும்பர் கோயிலில் போய் பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து அடுத்ததாக வந்து இங்கே தங்கரத தேர் வந்து இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. 6:46 இடும்பர் சன்னதியில் போய் அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து முருகருடைய சிலையை வந்து இங்கே கொண்டு வந்து உற்சவத்தில் கொண்டு வந்து தேரில் வந்து வச்சுருவாங்க. சரியாக வந்து 7:01 வந்து தங்கரதத்தை வந்து அதிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபுல்லாக கோயிலோட பிரகாரத்தை சுற்றிலும் வந்து அந்த தங்கத்தேர் வந்து இழுத்துட்டு வருவாங்க. இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடிய நீங்களும் வந்து கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலே வந்து நல்ல சிறப்பானதாக இருக்கும். என்ன ஆன்மீக நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.